சிவா திருச்சிற்றம்பலம் சைவ அன்பர்களே வணக்கம் யார் சிவபெருமானை மனதார நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அவன் அவர்கள் இருக்கின்ற இடத்திலேயே வந்து காட்சி தருவான் என்று சிவபெருமானின் பேரருடை திருமுறைகள் பாடுகின்றன எங்கே இருந்து நினைந்தாலும் அங்கே வந்து அருள் செய்வான் கோயில் என்று திருமுறை சிவபெருமானுடைய வந்து தரிசனம் தரும் கருணையை பாடும் சுந்தரர் பெருமானுக்கு சீர்காழியிலே அவர் அப்படித்தான் காட்சி கொடுத்தார் ஞானசம்பந்த பெருமான் அவதாரம் செய்த தலம் ஆகையினாலே அந்த நகருக்கு உள்ளேயும் நான் மிதிக்க மாட்டேன் அந்த மண்ணை என் காலால் மிதிக்க மாட்டேன் என்று சொல்லி கோயிலுக்கு அதனால போகாமல் அந்த ஊரை சுற்றி வெளியே வணங்கிவிட்டு வெளி வழியாகவே போகிறார் அவர் அப்ப என்ன செய்கிறாரா சிவபெருமான் பிள்ளையார் திரு அவதாரம் செய்த பெரும் புகழி உள்ளும் நான் மிதியேன் என்று ஊர் எல்லை புறம் வணங்கி வள்ளலார் வலம் ஆக வரும் பொழுது மங்கை இடம் கொள்ளும் மால் விடையானும் எதிர் காட்சி இவரை வரவேற்று அவர் வந்து காட்சி கொடுக்கிறார் ஊருக்கு வெளியே வந்து கோயில் இருக்கிற அவர் ஊருக்கு வெளியே வந்து சுந்தரர் காட்சி கொடுக்கிறாரா மண்டிய பேர் அன்பினால் வந்தொண்டர் நின்று இறைஞ்சி தென் திரைவேலையில் மிதந்த திருத்தோணிபுரத்தாரை கண்டு கொண்டேன் கைலையினில் வீட்டிருந்தபடி என்று பண்தரும் இன்னிசை பயின்ற திருப்பதிகம் பாடினார் இந்த கையில இருந்த வீட்டிருந்த கோலத்தில் ஊர் எல்லையிலே சிவபெருமான் நான் இருக்கிற இடத்திலே வந்து காட்சிருந்தார் என்று சுந்தரர் உருகி பாடுகிறார் என்று சேர்க்கிறார் பாடுகிறார் இதை போல காஞ்சி பெரியவர் ஒரு அன்பருக்கு தரிசனம் தந்த ஒரு அற்புத வரலாறு ஒன்று உண்டு காஞ்சி பெரியவர் சிபெருமானை போலவே பெருங்கருணை பேரார் சென்னையிலே வசித்த ஒரு அன்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டிலே முருகேசன் என்பவர் காஞ்சிபுரம் சென்று காஞ்சி பெரியவரை தரிசித்து வர வேண்டும் என்று விரும்பினார் அவர் தனது குடும்பத்தோடு காஞ்சிபுரம் சென்றார் காஞ்சிபுரத்தில் அவர்கள் ஒரு உறவினர் வீடு இருந்தது அந்த உறவினர் வீட்டுக்கு போய் அவர்களை பார்த்துவிட்டு மடத்துக்கு போக வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள் அதுபோல செய்தார்கள் அப்போது அந்த வீட்டில் இருந்தவர்கள் சொன்னார்கள் நீங்க மத்தியானத்துக்கு மேல போனால் பெரியவரை வந்து கொஞ்சம் அமைதியா கூட்டம் இல்லாம தரிசனம் பண்ணலாம் அதுக்குள்ள காஞ்சிபுரத்தில் நிறைய கோயில் முக்கியமான கோயிலெலாம் இருக்கு அந்த கோயில்லாம் பார்த்துருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க அப்ப இவங்க ஏகாம்பரேஸ்வரர் கோயில் எல்லாம் பார்த்துட்டு காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை கும்பிட்டு வெளியே வரும்போது கிட்டத்தட்ட மணி ஆறே காலாக போகும் இவருக்கு என்ன இருந்தாலும் வந்து எல்லா கோயிலுக்குள்ள போனாலும் காஞ்சி பெரியவரை போய் பார்க்கணுமே பார்க்கணுமேங்கிற எண்ணம் தான் இருக்கு அவருக்கு தரிசனம் கிடைக்கணுமே சொல்லி அப்பா இங்கே பக்கத்தில் இருந்த ஒருத்தர் கேட்கிறார் இப்போ காஞ்சி மடத்துக்கு போனால் சாமியை பார்க்க முடியுமா இல்லைங்க இன்னைக்கு மணி ஆறு மணிக்கு மேலாச்சு இனிமேல் ஏன் இருந்து நாளைக்கு பார்த்துட்டு போங்களே இவருக்கு நாளைக்கு காலையில் சென்னையில ஒரு முக்கியமான வேலை இருக்கு இரவே காரிலே திரும்ப வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு வந்திருக்கிறார் கார் கோயிலுக்கு வெளியே தான் இருக்கிறது மடத்துக்கு போய்விட்டு அங்கிருந்தபடியே சென்னைக்கு கிளம்ப வேண்டும் என்பது அவருடைய திட்டம் ஆனால் இனிமேல் அவரை பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் இன்னொரு உறவினர் பார்த்தவர் சொல்கிறார் இருந்து நாளைக்கு பார்த்துட்டு போக முடியும் ஆனால் இவரால் இருக்க முடியாத ஒரு நிலை பரவாயில்லை இந்த தரவை கொடுத்து வைக்கவில்லை போல இருக்கு சுவாமி பார்க்க முடியாமல் போய்விட்டதே அப்படின்னு சொல்லி மறுபடி காமாட்சியை ஒரு தடவை பார்த்துட்டு இப்படி வெளியே வந்து காருக்கு போகலாம் என்று வருகிறார் அப்ப ஏய்த்தாப்புல ஒரு அன்பர் வேகமாக வருகிறார் அவர் உடனே சொல்லுகிறார் இதோ இந்த பெரியவாழ் ஒரு வந்துகிட்டு இருக்கா காஞ்சி பெரியவர் வர்றார் எல்லாரும் விலகி இருங்கோ பெரியவாட தரிசனம் பண்ணலாம் ஓரமா இருங்க அப்படின்னு சொல்றாரு இவருக்கு தூக்கி வாரி போட்டுது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பெரியவர் வந்தார் வெளியே யானை அவரை பார்த்து தலையாட்டி தும்பிக்கையினால் அப்படி ஆட்டி அவரை வரவேற்றது அவர் அந்த யானை இடத்திலும் ஏதோ பேசிவிட்டு அவர் வந்தார் அப்படியே எல்லாம் இருபுறமும் கூட்டமாக பார்க்கிற எல்லாரையும் அருட்பார்வை பார்த்து கொண்டு வருகிறார் இவர் என்ன பண்ணார் இவர் லேசா பார்த்தாரு பார்த்தவர் கிட்டத்திலேயே வந்து கேட்டார் அப்படின்னு பார்த்துட்டு முருகேசன் அவர் பார்த்துட்டு கேட்கிறாரு இப்ப திருப்தியா அப்படின்னு கேட்கிறார் முருகேசனை பார்த்த உடனேயே அவர் கேட்கிறார் ஜே ஜெய சங்கரஹரஹர சங்கர என்ற கோஷம் வரும்போது இவர் தன்னை மறந்து லயித்து போய் நிற்கிறார் அப்போது வந்த பெரியவர் இவரை பார்த்து கேட்கிறார் என்ன இப்ப உனக்கு தானே என்று நேரடியாக இவரத்தில் வந்து கேட்கிறார் இவருக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி எப்படி பக்கத்திலே ஒருவர் சொல்லிக்கொண்டிருந்தார் ஜெய ஜெயசங்கர ஹரஹர என்று இவருக்கு சிவபெருமானியை நேரில் பார்ப்பது போல இருந்தது இன்னும் ஒரு பத்து நிமிடம் கழித்திருந்தால் அந்த நபர் வந்து இந்த செய்தியை பெரியவர் வருகிறார் என்று சொல்லாமல் இருந்தால் இவர் வேகமாக போய் காரில் ஏறி இருப்பார் கார் புறப்பட்டிருக்கும் ஆனால் அவரே வந்து இவருக்கு தரிசனமும் கொடுத்து விட்டு இப்போ உனக்கு திருப்திதானே என்று கேட்கிறாரே இவர் அப்படியே நெடுஞ்சான் கிடையாக அந்த இடத்திலே பெரியவரை விழுந்து கும்பிட்டார் குடும்பத்தினரையும் விழுந்து கும்பிடச் சொன்னார் எல்லாரும் கும்பிட்டார்கள் பெரியவர் அருள் பார்வை பார்த்தார் இவர் தேம்பி தேம்பி அழுதார் இவரால் பேசக்கூட முடியவில்லை ஒரு சில வினாடிகள் தாமதமாக அந்த அன்பர் சொல்லியிருந்தாலும் கூட இவரால் பெரியவர் தரிசனத்தை பெற்றிருக்க முடியாது அங்கே அப்போது இருந்த ஒருவர் சொல்லிக் கொண்டிருந்தார் வழக்கமா இப்ப பெரியவர் இந்த நேரம் வர்ற நேரம் இல்ல இன்னைக்கு யார் செய்ய புண்ணியமோ அவர் இன்னைக்கு காமாட்சி கோயிலுக்கு இந்த நேரத்துல வந்திருக்கார் அப்படின்னு சொன்னாங்க யார் செய்த புண்ணியமோ என்று கேட்டபோது நாம் எப்படியும் பெரியவரை தரிசனம் செய்தாக வேண்டும் என்று அவர் எண்ணிய எண்ணம் எங்கே இருந்தாலும் அங்கே வந்து அருள் செய்வான் கோயில் என்று திருமுறை வாக்கை மெய்ப்பிக்கின்ற காட்சியாக அந்த காஞ்சி பெரியவரின் கருணை தரிசனம் அமைந்தது அல்லவா நன்றி வணக்கம் நாளை சந்திப்போம் அன்புடன் சபா அருணாச்சலம்